ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இடத்துல தான் பானிங் சரி இன்னைக்கு இருந்து ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு கீழேருந்து அந்த சாப்டர் அப்படியே ஆரம்பிக்குது டாக்டர் மைக்கிள் நியூட்டன்ஸ் வந்து புக்கினுடைய ஆத்தர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த தலைப்பிலிருந்து இனிமேல் வரக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள் கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றின அதிகமான ஒரு கவலை வருத்தம் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்குது நான் வந்து இந்த உலக ஆசைகள் கூட பயங்கரமாக பின்னி இருக்கேன் நான் வந்து இங்கே நிறைய அக்கிரமம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு தண்டனை கிடைக்கும்னு தோணுச்சுன்னா இதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு பிறகு பாருங்கள் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக உங்களை பயமுறுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் பட் ஸ்டில் கேட்குறோமோ கேட்கலையோ மேலே போனால் இதை கண்டிப்பாக அனுபவிக்கி தான் போகிறோம் ஸோ அதனால் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்மளை நம்ம சரியாக வழி நடத்தி கொண்டு வரதுக்கு இது பேருதவியாக இருக்கும்ல ஸோ அப்படி நினச்சிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்பு இப்போது இந்த பாசிட்டிவ் ப்ரிக்ரெஷனில் வந்து எல்லாத்தையும் அமர்த்தும் பொழுது டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல உயர்நிலை ஆன்மாக்கள் முதிர்ந்த நிலை ஆன்மாக்களை வந்து அத்தனை பேருமே சந்திக்கிறது உண்டு அப்படிங்கிறாரு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேர்களில் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ மனுஷங்க நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரிஞ்ச மாதிரி வார்த்தைகளில் சொல்ல தான் முடியும் இல்லை எனக்கு இந்த மொழி தான் தெரியும் அந்த மொழியில் தான் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு வார்த்தைகளில் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க ஓல்டு ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சேக்ரெட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க த வெனியரபில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எக்ஸாமினர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க பெருவாரியாக கேட்கக்கூடிய அந்த பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹைலி இவால்வ்டு மாஸ்டர்ஸ் இல்லாட்டி த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் சொல்கிறாங்க கவுன்சில் அண்ட் எல்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பேர் சொல்கிறாங்க அதனால டாக்டர் என்ன பண்ணிட்டார் இந்த கவுன்சில் எல்டர் அந்த வார்த்தையெல்லாம் போட்டு த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேரை வந்து கொடுத்துட்டார் இவர்களுடைய வேலை என்ன நம்ம ஏன் மேலே போய் பார்க்குறோம் இவங்களை எப்பெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம ஒரு பிறப்பை வந்து எடுப்பதற்கு சரியாக அந்த பிறப்பை எடுப்பதற்கு முன்னதாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம முழுக்க அந்த தீர்மானித்து இதெல்லாம் நம்ம ஆஃப் சோல்ஸில் பார்த்துருக்கோம் அந்த வட்டம் எப்படி இருக்கும் அது எல்லாமே அந்த பிறப்பை வந்து முழுக்க தீர்மானித்ததற்கு பிறகு நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் அதை முடிச்சுட்டு தான் நம்ம கீழே பிறப்பு எடுக்கிறதுக்கு வருவோம் இது ஒரு தடவை பார்ப்போம் அடுத்தது எப்போன்னா இறந்த உடனே நம்மளுடைய சோல் குரூப்புக்கு போயிடுவதுங்களா எல்லாம் அந்த கிளென்சிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம குரு கூட எல்லாம் பேசிட்டு நம்மளுடைய சோல் குரூப்புக்கு போயிடுவோம் ஃபோன் என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குரு மறுபடியும் நம்மளை வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு வருவார் யார் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கவுன்சில் ஆஃப் ஃபில் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு ஸோ அது ஒரு தடவை பார்ப்போம் மொத்தமாகவே நம்ம ரெண்டு தடவை தான் அவங்களை பார்ப்போம் இந்த பிறப்பு எடுக்க வரும்பொழுது பார்க்குறது கூட பெருசாக ஒன்றும் இருக்காது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜாக்கிரதையாக இருப்பா கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வைப்பாங்க பெருசாக ஒன்றும் பெரிய கான்வர்சேஷன் ஒன்றும் இருக்காதான் ஆனால் இந்த இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே போகிறோம் பார்த்தீங்களா அங்கே தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையானவே ஒரு இருக்கக்கூடிய ஒரு கேட்ச் இப்போது நம்மளுடைய மத படி இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் கிறிஸ்டானிட்டியோ இல்லை இஸ்லாமோ ஜட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேலே வந்து நம்மளுடைய தீர்ப்பு நாள் கொடுக்கப்படும் ஸோ அங்கே முன்னாடி வந்து இறைனார் உட்காந்துட்டு இருப்பார் ஸோ தீர்ப்பு கொடுக்கப்படும் ஹிந்துவிசம்லேயும் அதே மாதிரி தான் இந்த வைகரை நதிக்கரையில் வந்து யமதர்மன் இது பண்ணுறாரு ப்ராக்டிக்கலாக இதே மாதிரி தான் இறந்தவொன்று மேலே போவோம் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்டை எடுப்பாங்க இது ஒன்று புத்தகத்தில் எழுதி எழுதுற ரிப்போர்ட் கிடையாது அவங்களுக்கு நார்மல் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் நம்ம என்ன பண்ணின்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம குருக்கிட்ட முடிச்சுட்டு இங்கே போகும்பொழுது இவங்க பெரிய தலைவர் அங்கே கரெக்டாக அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு ரிவ்யூ எடுப்பாங்க இப்போது நல்லது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாராட்டிருக்கோம் தவிர நல்லது பண்ணுற பற்றி எந்த இஷ்யூஸும் இல்லை அது நல்லது சரிங்களா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஏதாவது தவறு செய்திருப்போம்ல அதாவது நம்ம வந்து நான் என்ற ஒரு அகம்பாவத்தில் போய் நாலு பேர்த்த தொந்தரவு பண்ணுறது கஷ்டப்படுத்துறது இல்லை நம்மளை நம்மளே ரெக்கக்னைஸ் பண்ணிக்காமல் நம்மளுடைய சக்தியை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் இப்படி நான் என்ன ஆயிருமோ இப்படி இப்போ சொன்னால் என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே மட்டுப்படுத்துவோம் தெரியுமா அதெல்லாம் ஏன் பண்ணுனேன் அப்படின்னு கேட்பாங்களா உனக்கு அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருக்குல்ல உனக்கு அந்த மனோதைரியமும் அந்த பலமும் கொடுக்கப்பட்டிருக்குல்ல உன்னுடைய உடல் அந்த பலம் இல்லை ஏன் நீ அதை பண்ணாமல் விட்டேன்னு கேள்வி கேட்பாங்களாம் அப்போது இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நடக்கும் இதில் எங்கள் பிரச்சனைன்னா நீங்கள் ரொம்ப மதியாத கொடுத்து ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் பெரிய பலசாலி இருந்துட்டு போங்க ஆனால் நீ அவ்வளோ பெரிய பலசாலி நீங்கள் ஒரு இடத்துல பயங்கரமாக மதிக்கத்தக்க ஒரு ஆள் முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம எப்படி ஆயிரும் ஒரு மா ஒரு மாதிரி ஆயிரும்ல அவங்க ஏதாவது ஒரு சின்ன கேள்வி கேட்டது என்னப்பா இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகும்ல அதே ஃபீலிங் அங்கே இருக்கும் அவங்க நம்மளை திட்டமாட்டாங்க அவங்க நம்மளை மிரட்ட மாட்டாங்க அவங்களுக்கு எந்த தண்டனையும் நம்ம கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சரிங்களா பட் அந்த ஒரு மரியாதையினாலையும் அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த ஒரு இதுனால நம்ம அப்படியே நம்ம வந்து ஒரு மாதிரி ஆகிரும் அந்த இடத்துல பட் ஸ்டில் இட் இஸ் எ நார்மல் ரிவ்யூ செஷன் இந்த உலகத்தில் வந்து அக்கிரமம் பண்ணி அழிஞ்சவனுக்கு அங்கே போய் இந்த எனசட்டியில் வருகிற வேலையெல்லாம் இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சாலிட்ரி டைம் தனியாக இருப்பாங்க அவங்களோடைய கடந்த வாழ்க்கையை பற்றி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் கொடுமையாக இருக்கும் அந்த மாதிரி நடக்குமே தவிர நோய் என்ன செட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை பற்றி எந்த கவலையும் தேவையில்லை இப்போது இந்த ஒரு செட்டப்பை வந்து ஒரு தடவை டாக்டர் வந்து கனடாவில் டொரண்டோ மாகாணத்தில் இருந்து ஒரு லெக்சர் கொடுத்துட்டுருக்கும் போது அங்கே ஒருத்தர் வந்து அவர்னால் பொறுக்கவே இல்லை ஆஹா அப்படி அந்த அந்த கூட்டத்திலே டக்குன்னு அப்படி எழுந்திரிச்சுன்னா ஆஹா நான் சொன்னேன்ல இதே இந்த மதம் சடங்கு எல்லா தண்டனைகள் எல்லா கட்டுப்பாடுகளும் ஆண் உலகத்திலேயும் போய் உண்டு அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாரான் உண்மையிலே அப்படி கிடையாது சி மனுஷங்க வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன் பண்ணுனீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக நான் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இங்கே போட்டு வச்சுருக்கேன் அது அதன்படி நடந்துகிட்டு இருக்கு இது மனிதர்களுக்கு உண்டானது ஆன்மூலத்தில் அப்படி கிடையாது ஆன் உலகத்தில் யாருக்கிட்டையும் எதையுமே மறைக்க முடியாது ஒரு ஹையர் லெவல் சோலாக போகும்பொழுது நம்மளுடைய எண்ணங்களை வந்து அடுத்த ஆன்மாவுக்கோ லோவல் ஒரு சோலுக்கோ வந்து தெரியாமல் வந்து நம்மளால் மறைக்க முடியும் ஆனால் இவங்கெல்லாம் அசண்டட் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க இவங்களை எல்டர்ஸ் இவங்ககிட்ட எதையுமே மறைக்க முடியாது ஸோ அந்த இடத்துல அப்பட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு ஸோ அங்கே 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 தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது அவன் நம்ம ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க அதை தான் கேட்பாங்க ஏன் பண்ணினேன்னு தான் நம்ம திருப்பி கேட்பாங்க இவ்வளோ தான் அங்கே நடக்கக்கூடியது அதனால் நம்ம இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே கொண்டு போய் ஆண்மூலகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா இப்போது ஒரு ஒருத்தரும் போ மேலே ஆண்மூலகம் போய் இவங்க கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸை பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான அனுபவம் அப்படிங்கிறது கிடைப்பது கிடையாது இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இப்போ ஒரு இவருடைய கிளைண்ட்டு ஒருத்தங்க இந்த பாஸில் ப்ரிக்ரேஷனில் அந்த ஹிப்னோசிஸ் இது பண்ணி அவங்க வந்து உங்களுடைய அந்த அசன்டெட் மாஸ்டர்ஸ் கிட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ போகிறாங்க அவங்களுடைய கைடு கூட போகிறாங்க அந்த கைடு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லினில் அப்படிங்கிறது அந்த கைடுனுடைய பேர் அப்போ அப்படி போகிறாங்க போகும்பொழுது பார்த்தோம்னா அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பெரிய காரிடோர் காரிடோர்னால் என்ன நடந்து போகிற இடம் ஒரு பெரிய காரிடோர் ரெண்டு சைட்லேயும் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது நம்ம தான் ஆன்ம முன்னேற்றத்திற்கு படிச்சக்கூடிய அந்த ஒரு இடம் பெரிய காரிடோர் நிறைய அந்த மார்பிளான கட்டப்பட்ட தூண்கள்லாம் நிறையா இருக்கான் அந்த செவுத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அந்த டெக்ஸ்சர்டு கிளாஸ் இருக்கும் தெரியுமா ஃப்ராஸ்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மங்கள தெரியுற மாதிரி ஃபா ஃப்ராஸ்ட் க்ளாஸ் அதெல்லாம் அந்த செவத்தில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் செவ்ரெல்லாம் வந்து அழக அழகாக வந்து அலங்கரிக்கப்பட்ட மாதிரி அந்த இடத்துலலாம் இருக்கான் அந்த இடத்துல பார்த்தோம்னா அழகான ஒரு இன்னிசை கீதம் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கான் அந்த இடத்துல சரிங்களா அடுத்தது அந்த இடம் பார்த்தோம்னா ரொம்ப இதமாக அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு நிம்மதி பரவசம் பொருங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் இருக்கான் அந்த இடத்தினுடைய நிறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டிஷ் கலரில் இருக்கும் அந்த இடம் அப்போ அந்த இடத்த அப்படியே போகும்போது பெரிய ஆட்ரியம் ஆட்ரியம்னு இப்படி ஒரு மூடி இருக்கிற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ளே நிறைய அந்த ஃபால்ஸ் இருக்குது நிறைய மரம் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் ஆண் உலகம் இருக்கான்னு கேட்டால் இந்த ஆன்மாவுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் மன அமைதியாக இருக்கும் அதனால அவங்களுடைய கண்ணுக்கு அப்படி தெரியுது எல்லாருக்கும் இப்படி தெரியாது பிகாஸ் ஆண் உலகம் அப்படிங்கிறது என்ன அந்த ஃபிக்ஸடாக இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற மாதிரி உண்டான இடம் அது கிடையாது நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நமக்கு அந்த இடம் எப்படி ஏற்ற போல் இருக்கோ அதுபடி அந்த இடம் தெரியும் ஸோ இவங்க அந்த மாதிரியே அந்த இடத்த அப்படி பார்க்குறாங்க அவ்வளோதான் எல்லாேருக்கும் இது தெரியாது அந்த இடம் ஃபிக்ஸ்டடாக இப்படி தான்ங்கிறதும் கிடையாது அதில் போய் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த மாதிரி அந்த இடம் இருக்குது நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணும் பொழுது அப்புறம் நாங்கள் உள்ளே எங்கள் குரு வந்து கரெக்டாக எங்கள் டைம் வரும்போது உள்ளே போகிறோம் இந்த அரைக்கோள வடிவம் நம்மளுடைய ஓஷோவுனுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஹிடன் மிஸ்ட்ரீஸ் ஸோ அந்த புக்கில் பார்க்கும்போது அவர் கோயில்கள் பற்றி சொல்வார் அந்த கோயில்கள் பற்றி சொல்லும்போது அவர் சொல்வார் அந்த அரைக்கோள வடிவத்தில் தான் கோயில்கள் நம்மளுடைய பூமியில் கட்டப்படுது நம்மளுடைய கலசங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் ஏன்னு அதில் ஒரு அர்த்தம் சொல்வார் ஆன் உலகத்தில் இதே மாதிரி தான் அந்த அரைக்கோள வடிவத்தில் தான் அந்த ஒரு கட்டடத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா இப்படி அடித்து திருப்பி உள்ளேயே தான் வரும் அப்போ அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எனர்ஜி ஃபோக்கஸ்டாக அந்த இடம் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்த தான் நாங்கள் அங்கே பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது சரி நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க போகும்பொழுது அந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறாரு டாக்டர் எப்படி அவங்க இருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது நாங்கள் வந்து இப்படி உள்ளே போகிறோம் நான் வந்து இப்படி செ ஒரு இடத்துல நிற்கிறேன் என்னுடைய குரு வந்து இந்த லெஃப்ட் சைடில் என்னுடைய இடது பக்கத்தில் எனக்கு பின்னாடி நிற்கிறாரு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இப்படி ஒரு செமி சர்க்கிளில் ஒரு டேபிள் மாதிரி இருக்குது அதில் போட்டு இப்படி உட்காந்துருக்காங்க செமி சர்க்கிள் மாதிரி ஸோ எனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு இப்போ இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது ஆன்மா இல்லை பயங்கர அக்ரம் பிடிச்ச ஆன்மா அதெல்லாம் போகுது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த டேபிள் வந்து ஹைட்டாக இருக்கும் எப்படி நம்ம கோர்ட் ரூமில் அந்த ஜட்ஜெல்லாம் உட்காந்துருப்பாங்க தெரியுமா ஐயா அப்படின்னு பேசுவோம் தெரியுமா அந்த ஹைட்டு அது வந்து நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு லுக்கு கொடுக்கும் அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹையர் சோல் ஒரு அட்வான்ஸ்டு சோல் அவங்க எல்லாம் சரிசமமாக அவங்க கூட எப்படி நின்று அப்படி ஃப்ரெண்டு மச்சான் மாதிரி பட் ஸ்டில் நாட் மச்சான் ஒரு இதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சரிசமமான அளவில் தான் இருக்கும் இது எதுக்குன்னா அந்த அக்ரம்பூர் ஜான்மா வந்ததுன்னா அந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு இடத்த காமிச்சாலும் அவர்களுடைய அந்த வாய்ஸ் அப்படி இந்த டோனை மாற்றி காமிச்சாதான் இவன் கேட்பான் அந்த ஒரு சின்ன ஒரு அவனை கொஞ்சம் நீ பண்ண தப்புடா அப்படிங்கிறத சொல்லணும் அதை கேட்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி அந்த லுக் இப்படி இருக்கும் பட் திருப்பவும் சொல்கிறேன் இது அந்த மாதிரி கிடையாது இது ஃபிக்ஸேட்டடெல்லாம் கிடையாது இந்த மாதிரி சொன்னால் அவன் கேட்டுக்குவான் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தினுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் ரைட் ஃபைன் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு ஏன் உன் கைடு வந்து லெஃப்ட்டில் நிற்கிறாரு முதல் கேள்வி உங்கள் கைடை தவிர வேறு யாருமே கூடுல்லையா அப்படின்னு ஒன்று ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்லுவாங்களாம் ரெண்டு கைடு இருப்பாங்க புதுசாக ஆன ஒரு கைடும் அவங்களுடைய பழைய கைடும் இந்த புதுசாக ஆன கைடு வர்றது ரேரு அவங்க அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அப்படி வந்தாலும் அவங்க ரைட் சைடில் தான் நின்றுட்டு இருப்பாங்க பட் எங்களுடைய உண்மையான அந்த குரு ஆதி காலத்துலேருந்து இந்த குரு வந்து லெஃப்ட் சைடில் தான் எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு டாக்டர் கேட்கும்பொழுது நிறைய பேர் வந்து அது அப்படிதாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அது அப்படி தான் இருக்கணும் அது அப்படி தான் பண்ணணும் யாரும் நாங்களாம் கேள்வி கேட்டுக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம் அப்படி இருக்கும்போது டாக்டரும் சரி தான் அப்படி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு ஒரு நாள் கரெக்டாக ஒரு அட்வான்ஸ்டு சோல் இவர்கிட்ட கிட்ட ஒரு கிளைண்ட்டாக வந்து சிக்க இவர் வந்து அந்த வார்த்தையை கேட்டு போட்டுறாரு ஏன் வந்து அந்த ஆன்மா அந்த உங்களுடைய கைடு வந்து லெஃப்ட் சைட்லேயே எப்போவுமே ஏன் நிற்கிறாரு அப்படின்னு கேட்கும்பொழுது சி தட் இஸ் எ ரீசன் எதுவுமே வந்து காரண காரியம் இல்லாமல் எங்கேயுமே நடக்கிறது இல்லை அது ஆண் உலகம் ஆனாலும் சரி இந்த பூ ஆனாலும் சரி நீ எங்கே போய் பிறந்தேனாலும் சரி காரண காரியம் இல்லாமல் எதுவுமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம பூமியில் பிறக்கும் பொழுது நம்மளுடைய இடப்பக்க மூளை வள மூளை அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இதில் இடப்பக்க மூலையை காட்டிலும் வலப்பக்கம் மூளை வந்து அதனுடைய சக்தி குன்றி தான் இருக்கும் அப்படின்னா என்ன அதை நம்ம முழுமையாக பயன்படுத்த மாட்டோமா வளப்பக்க மூளையை நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்த மாட்டோம் இந்த முழுமையாக பயன்படுத்தாத அந்த ஒரு காரணத்தினால அது வந்து என்னாகும் அது இன்னும் அந்த டார்மெண்ட் அந்த எனர்ஜி இன்னும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாமல் அது அப்படியே அமைதியாக இருக்கும் இதே இந்த 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 ஒரு குணம் இருக்கு பற்றி இது எல்லா மனிதர்களுக்கும் போதும் இந்த எண்ணத்தோட மேலே போகும்பொழுது அந்த லெஃப்ட் சைடை வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து இன்னும் ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக ஆக்குறதுக்காக அந்த இடத்துல நின்றுருப்பாங்க அப்போ டாக்டர் கேட்குறாரு ஏப்பா நீயே வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சு போட்டு தான் மேலே போகிற ஆன்மா ஆன்மாவனுடைய தன்மையோடு தான் மேலே போகுது அந்த கவுன்சில் ஆஃப் ஹெல்டர்ஸ் போகிற வரைக்கும் கூட உன்னுடைய உடலினுடைய அந்த ஒரு பாதிப்பு அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் இருக்கும் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த உலகத்தில் இந்த உடலோடு நீ வாழ்ந்த இல்லை இதில் ஏற்பட்ட நன்மை தீமை பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கல அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு போகாது என்ன தான் எல்லாம் முடிச்சு அங்கே போனாலுமே இதனுடைய அந்த ரெசிடியூ அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போகாது அது போகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்போ அந்த கவுன்சில் ஆஃப் ஹெல்டர்ஸ் போகும்போது எல்லாருக்குமே அந்த உடலினுடைய அந்த ரெசிடியூ உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த கவுன்சில் என்ன பண்ணுவாங்களா அவங்க வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்பொழுது அவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தருவாங்க இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அது எல்லாமே தருவாங்க அது எப்படின்னா நம்மளுடைய இந்த ரைட் சைடில் இப்படி பாஸ் ஆகும் தே இப்படி இப்படி யோசிச்சுங்க இப்படி ரைட் சைடு வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் இப்படி இப்படி அப்போது இது வந்து இந்த இந்த இடதுபடி அந்த எனர்ஜி கூட இல்லை அது வந்து இப்படி உள்ளும் பூந்து வெளியே போகிற மாதிரி தான் அப்போ அந்த எனர்ஜி இப்படி பாஸ் ஆகும்பொழுது இந்த பக்கம் வெளியே போயிடும் அப்போ டாக்டர் கேட்குற இது என்ன அது சல்லட மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஏதோ மூளை என்ன இன்னும் மாதிரியே மாதிரியாக இருக்கும்னு ஆமாம் நீ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்றான்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா அதே தான் அங்கே சொல்கிறாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் உட்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க நமக்குள்ளே அப்படி தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய குரு வந்து இடதுபுறத்தில் நின்றுப்பார் ஏற்கனவே இடதுபுறம் பலமாக இருக்குது அப்போ இந்த இந்த இடத்த வந்து நம்மளுக்கு தடுத்து நிறுத்துறது ரொம்ப ஈஸி அந்த குரு என்ன பண்ணுவார் அவருடைய எனர்ஜி இந்த பக்கம் நம்மளுடைய லெஃப்ட் சைடு அப்படியே கொடுக்கும் பொழுது இங்கே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படியே அந்த குரு வந்து வெளியே எங்கேயும் போகாமல் அப்படியே அந்த எனர்ஜியை முழுக்க முழுக்க நமக்குள்ளே தள்ளிடுவார் இந்த எனர்ஜி தான் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷன் சரிங்களா ஸோ இதை அப்படியே முழுக்க முழுக்க உள்ளே நிறுத்திடுவார் இன்ன காரணத்தினால தான் குரு எப்பவுமே இடது பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அப்போது கேட்குறாரு குரு வந்து தன்னுடைய ஒரு சிந்தனைகளையும் வந்து முன்னோ அந்த இது அவரோட அந்த எனர்ஜி கொடுக்குறாரு இல்லையா அதோட அவருடைய சிந்தனையும் கூட சேர்த்து கொடுத்துருவாரா ஓ நடக்கிறதுக்கு சான்சிருக்கேன் அவருடைய முக்கியமான எண்ணம் என்ன அங்கே அவங்க என்ன நல்லா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் சொல்கிறாங்களோ அது முழுக்க முழுக்க நமக்கு வந்து சேரணும் அந்த ரிசீவ் ஆன இன்ஃபர்மேஷன் நம்ம மறந்துடக்கூடாது அதை அப்படியே காற்றுல போன மாதிரி விட்டுறக்கூடாது அது ஃபுல்லாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்காக அவர் ஒரு பேரியர் இந்த இடத்துல இப்படி போடும்பொழுது அவருடைய எண்ணத்தோட இது வந்து உனக்கு ஃபுல்லாக மனசில் தங்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட தான் அதை பண்ணுவார் அப்போ அவங்க பேசினது முழுக்க நமக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இது பண்ணக்கூடாது எது பண்ணணும் இது எல்லாமே நமக்கு முழுக்க முழுக்க அவங்க கூட என்ன பேசணும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நமக்கு ஞாபகம் இருக்கும் இன்ன தான் நம்மளுடைய குரு எப்போவுமே நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம் அதனால தான் என்றைக்குமே இந்த எந்த ஒரு காரிய காரண காரியங்களும் என்னமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரண காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் இது அத்தனையுமே அதற்குண்டான அர்த்தம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது அடுத்த ஒரு பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சி இன்னொரு கேள்வி கேட்குறாரு நான் அடுத்த பதிவு இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இதை மறந்துட்டேன் டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை ஆன்மலகம் அந்த பாஸ்லிஃப்ரிக்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த ஆன்மாக்கள் இவங்களுடைய சோல் மேலே போகும் இல்லையா இவங்களுடைய குருவெல்லாம் பார்ப்பாங்களே அப்போ டாக்டரை கேட்பாராம்மா என்னுடைய குருவை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்பறாம்மா ஓ பார்த்தனே அப்படின்பாங்களாம் எப்படி பார்த்த எங்கே பார்த்த யோ பாரியா உன்னோட இடது பக்கம் தான் உன் குரு நின்றுக்கிட்டு இருக்காரு இவங்க சொல்லுவாங்களாம்மா உன் குரு தான் உங்கள் இடது பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்காரு டாக்டரோட குரு அவர் தான் அங்கே நின்றுக்கிட்டு உன்னை வந்து இந்த மாதிரி தூண்டு வச்சு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் உன்னை இன்னும் தூண்ட வச்சு தூண்ட வச்சு இதை கேள் இதை கேள் இதை கேள் அப்படின்னு உன்னை இன்னும் தூண்ட வச்சு நீ என்ன நீ கேள்வி எட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா அவர் உன்னை அந்த மாதிரி தூண்ட வைக்கிறார் மூலகத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கேன் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய உன்னை வந்து ஒரு தூண்டுதல் பேரில் உன்னை வேலை செய்ய வச்சுட்டு இருக்காங்க அதனால் உன்னுடைய குரு நீ ஒரு ஒருத்தடமே இதை பண்ணும்பொழுது உன்னுடைய குரு உன்னுடைய இடது பக்கத்தில் நின்றுகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அப்போது இது கேட்கும் பொழுது உங்க உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரு சோல் குரூப் கிடையாது உன்னுடைய குரு வேறு என்னுடைய குரு வேறு இவங்க ரெண்டு பேர் எப்படியா போய் லிங்க் ஆனாங்க ஆண்மூலகத்தில் குருங்கிற ஒரு போஸ்டிங் உனக்கு கிடச்சிருச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்லாத்த பற்றியும் தெரியும் அங்கே வந்து யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமே கிடையாது அதனால் நான் இங்கே வரேன் அப்படிங்கிறதும் உன்னுடைய உங்கூட நான் மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே அவங்க ரெண்டு பேர் டிசைட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு பேர் டிசைட் பண்ணி தான் நம்மளை ரெண்டு பேரும் இங்கே சேர்த்து விட்றாங்க ஸோ சும்மா எதுவுமே இந்த இந்த யூனிவர்ஸில் எதுவுமே ரேண்டமாக நடக்கிறது கிடையாது எவ்ரி திங் இஸ் பக்கா பிளான்டு ஸ்டில் உனக்கு வந்து ஒரு ஃப்ரீவில் அப்படிங்கிறது தாராளமாக இருக்குது அதில் எந்த விதமான சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது உன்னைய போன் அவங்க உந்தை தான் செய்வாங்க வழுக்கா டைமாக தர தரம் எழுதிட்டு கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க போன் அந்த உந்துதல் இருக்கும் உந்துதல் நீ கேட்டேன்னா ஓகே இல்லைனா அது பாட்டுக்கு பேசாம அமைதியாக இருக்கும் நீ போகிற வரைக்கும் அது அமைதியாக இருக்கும் அந்த ஃப்ரீவில் அந்த சுதந்திரம் உனக்கு எப்பவுமே உண்டு ரைட் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த உந்துதலில் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஸோ அவங்களுடைய உதவி அப்படிங்கிறத நமக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு அடுத்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா அவர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்க ஒரு இளநிலை ஆன்மா போகுது புதுசாக பிறந்த ஆன்மா போகுதுன்னா எத்தனை மெம்பர்ஸ் பார்ப்பாங்க அதோட அட்வான்ஸ்டு ஆன்மாஸ் போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை பேரை பார்ப்பாங்க என்ன மாதிரியான அந்த ஒரு சம்பாஷனைகள் அங்கே பேச்சு அப்படிங்கிறது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரையும் தரத்தின தினங்கள் நான் அவங்க இனத்திலேருந்து நடப்பானே நன்றி वेद कच्छी वेद